கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் செல்லகுமார் அவர்கள் ஊத்தங்கரை அடுத்த ஓலப்பட்டி கிராமத்தில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் சாம்பல்பட்டி வரை நடைப்பயணம் மேற்கொண்டார். பயணத்தின் போது கிராமப்புற விவசாயிகளை சந்தித்து மத்திய அரசு கொண்டு வந்த விவசாய சட்டத்தில் உள்ள குறைகளை பற்றி விளக்கி கூறினார். காலை முதல் தொடங்கி நடைப்பயணம் மேற்கொண்டு வந்தவர் கெரிகப்பள்ளி கிராமத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில், மத்திய அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு தினம் பெட்ரோல் விலை ஏற்றம், மக்கள் அவதி. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கச்சா எண்ணெய் $140 இருக்கும்போது பெட்ரோல் விலை 72, டீசல் 42-43 ரூபாய்க்கு விற்பனை. தற்போது கச்சா எண்ணெய் 60 ரூபாய்க்கு இருக்கும்போது விலை ஏற்றம் ஏன்? உடனடியாக குறைக்க வேண்டும். 3 கொடுமையான சட்டம் கொண்டு வந்து சிறு குறு விவசாயிகளின் விவசாய நிலங்களை அபகரிக்கும் நோக்கோடு கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் உள்ளது. 150 விவசாயிகள் மரணம். மேலும் விவசாயிகளை சந்திக்க முடியாத பிரதமர் பிரியங்கா சோப்ரா போன்றோர்களை சந்திக்க நேரம் உள்ளவர் ஏன் விவசாயிகளை சந்திக்கவில்லை? விவசாயிகளின் அடிப்படை ஆதார விலையை சட்டமாக மிற்றி கொடு என கோரிக்கையை ஏன் கொடுக்க மறுக்கிறார் பிரதமர்? ஜியோ போன்று முதலில் இலவசம் என்று கூறி பின் மக்களை ஏமாற்று வேளையில் விலையேற்றம் இருப்பது போன்று விவசாய சட்டங்களில் உள்ள சரத்துக்கள் வருங்காலத்தில் விவசாயிகளை வர்ச்சிக்கப்படுவார்கள் என கூறினார். நன்றி.